சுடும் நிலவு சுடாதர் சூரியன். 3. ராயல் புரு லஹங்காவில் தன் எதிரே வந்து நின்ற சம்யுக்தாவை பார்த்து சசிதரனுக்கு ஒரு நொடி மூச்சு நின்றே விட்டது. அவளது மின்னும் சந்தன நிற சருமத்திற்கு நீல நிறம் மிக அழகாய் பொருந்தியது. உடையின் பாட்டரில் இருந்த வெண்ணிற கற்களும் குந்தன் முத்துக்களும் அவருடைய அழகுக்கு இன்னும் எழில் சேர்த்தன. மெல்லிய ராயல் புரு ஜார்ஜெட் சுனியில் வெள்ளி நிற ஜர்தோசி பூக்களும் இலைகளும் கொடிகளும் அவரது அழகை இன்னும் மெருகூட்டியதையூர். சசி, இப்போ ஃபிட்டிங் சரியாயிருக்கா என முன்னும் பின்னும் இயல்பாக திரும்பி நின்று கேட்டவளிடம் என்ன சொல்வது என்று தெரியாமல் மலைத்து நின்றான். சசி, சசி என அவள் அருகே வந்து விரல் சொடுக்கவும் தன்னிலை அடைந்தான் ஊர். சோ பியூட்டிஃபுல் என்று அவளது கன்னங்களை தொட வந்தவனை நாசூக்காக தடுத்தவள், நீங்க ஃபிட்டிங் பார்க்கலையா எனக் கேட்டார் ஷூட். நாளைக்குத்தான் சூட் ரெடியாகும் போலிருக்கு என்றான். சரி, நாளைக்கு திரும்பவும் வரலாம், நான் திரஸ் மாத்திட்டு வந்துடுறேன் என்றாள் ஷூட். சமியு, ஏதாவது ஹெல்ப் வேண்டுமா என்றவனை புரியாமல் பார்த்தாள் ஷூட். திரஸ் சேங் செய்யறதுக்கு எனி ஹெல்ப் என்றவனை கண்கள் மின்ன சுட்டு விரல் அசைத்து, எங்கிட்ட வந்தீங்க அவ்வளவுதான், மித்ரனிடம் மாட்டிவிட்டுருவேன், இதை சொன்னால் உங்க தோலை உரிச்சிருவான் என்றாள் ஜூட். அவன் ஆட்டம் எங்கிட்ட இன்னும் 2 நாளைக்குத்தான், அதற்கு அப்புறம் அவன் என்ன செய்யறான்னு பார்க்கிறேன். வசமாக மாட்டிக்க போறது நானா இல்லை அவனா என்று நீயும் பார்க்கத்தானே போறே என அழுத்தமான குரலில் அவன் சொல்ல, இரு புருவங்களையும் உயர்த்தி அவனை கேள்வியாக பார்த்தாள். 2 நாளைக்கு அப்புறம் என்ன நடக்கும் என்று தெரியுமில்ல, எனக்கு மாப்பிள்ளை என்ற மரியாதையே அவன் கொடுத்துத்தானே ஆகணும் எனக் கேலியான தொனியில் சொன்னான். சம்யுக்தாவிற்கு சசியின் குரல் சற்றே மாறியது போல தோன்றியது. தன் சுட்டு விரலால் நெற்றியை தேய்த்து கொண்டு யோசித்தாள். அவளது முக மாறுதலைக் கண்டவன் சமியு ஜஸ்ட் கிட்டிங் கிளம்பு என்று இயல்பான் குரலில் சொன்னாலும் ஏதோ ஒன்று ஸ்ருதி மாறி ஒலித்தது போல அவளுக்குத் தோன்றியது. பாலரின் வாசலில் காரை நிறுத்தியவன் சம்யு, நான் 1:30 மணிக்கு வந்து பிக்கப் பண்ணறேன் என்றான் நூர். வேண்டாம் சசி, ஸ்மிருதி கார் வைச்சிருக்கா, நான் அதில் வந்துடறேன். இப்போ போய் நீ திரஸ் செஞ்சி கிளம்பினாதான் 2 மணிக்கு ஹோட்டலுக்கு வர முடியும் என்றாள் ஜூட். சரி, பி கேர்ஃபுல், ஏதாவது வேண்டும் என்றால் என்னை செல்லில் கூப்பிடு. எதுவாக இருந்தாலும் என்று கண்ணெடுத்து சொன்னவனிடம் உதை கிடைக்கும் என்று செய்கை செய்தவள் உதட்டில் இனிமையாக உறைந்த புன்னகையுடன் காரில் இருந்து இறங்கி அவனுக்கு கையசைத்துவிட்டு பாலரில் நுழைந்தாள் ஜூட். வரவேற்பில் இருந்த பெண், சம்யுக்தா மேம், சீக்கிரம் வாங்க, லேட்டாகிவிட்டது எனக் கையை பிடித்து உள்ளே அழைத்துச் சென்றாள் ஷூட். சம்யு டாலி என உள்ளே வந்தவளை அணைத்து கொண்ட ஸ்மிருதி, என்ன இன்னைக்கு சசியோட ரொமான்ஸ் ஜாஸ்தி போல இருக்கு, முகம் எல்லாம் சிவந்திருக்கு. சசியை பார்த்து, இந்த பூனையும் பால் குடிக்குமா என நினைச்சேன், இப்போதான் தெரியுது என இழுத்தவளே, இங்க உட்காருங்க என்ற பியூட்டிஷியனின் குரல் நிறுத்தியது. நீ நினைக்கிறது போல் எதுவும் நடக்கலை என சொன்ன சமியுவிடம், நம்பிட்டேன் என்றாள் கிண்டலாக ஸ்மிருதியூர். நான் லைட் மேக்கப் செஞ்சுக்கிறேன் என்ற ஸ்மிருதி திரும்பி பியூட்டிஷியனிடம், 1:30 மணிக்குள்ளே அவளை ரெடி பண்ணுங்க என்றாள். 1:30 மணிக்கு தேவதையாக ஆரஞ்சு பிங்க் கலர் மஸ்தானே உடையில் தயாரானாள் சம்யுக்தா. தன் இடுப்பை கிள்ளியவளே, ஐயோ விடு ஸ்மிருதி, நேரமாயிடுச்சு, சசியோட அம்மா திட்ட போறங்க என்றாள் ஷூட். காதிலும் கழுத்திலும் தொங்கிய ஆண்டிக் ஜவலரியும் கையில் அடுக்கியிருந்த ஆரஞ்சு பிங்க் த்ரெட் வளையல்களும் நீண்ட தலைமுடியே அழகான அடர்ந்த சுருள்களாக மாற்றிய ஸ்டைலும் அவளது அழகை பல மடங்கு அதிகரித்துக் காட்டியது. சமியு, என் கண்ணே பட்டு விடும் போலிருக்கு, தேவதையெல்லாம் இப்படி உன்னை மாதிரிதான் அழகா இருக்கும் போல என்றாள் ஜூட். ஒவராக ஒட்டாதே, போய் காரை எடு என்றாள் சமியு. சசி பாடு இன்னைக்கு கஷ்டம்தான், சரி நாம் கிளம்புவோம், இங்கே வாசலில் பார்க்கிங் இல்லே, அதனால பக்கத்து தெருவில் விட்டிருக்கேன், நீ வாசலில் வெயிட் பண்ணு, நான் காரை எடுத்துட்டு வரேன், கார் வந்தவுடன் உடனே ஏறிவிடு, டிராஃபிக் அதிகமாக இருக்கு, என்னால ரொம்ப இங்கே காரை நிறுத்த முடியாது, என் நானும் உன்னோட வந்துடறேன் என்ற சமியுவிடம், இல்லை சமியு,
வேண்டாம். வெயில் ஜாஸ்தியா இருக்கு. நீ எங்கூட வந்தா மேக்கப் கலைஞ்சிடம். என் கார் உனக்கு அடையாளம் தெரியுமில்லை என்றவரிடம், தெரியும், ரெட் கலர் A20 தானே என்றாள் சமயக்தா ஷோட். ஆமாம் என்று தலையசைத்த ஸ்மிருதி எதிரே சாலையை கடந்து சென்று மறைந்தாள். மேம், நீங்க உங்க கிரெடிட் கார்டை மறந்துட்டீங்க என்று கார்டை கொடுத்த வரவேற்பரை பெண்ணிடம் நன்றி சொல்லி வாங்கி கொண்டாள் சம்யுக்தா. தன் மறதியை நினைத்து லேசாக பெண் மண்டையில் தட்டிக்கொண்டாள் ஷூட். கார்டை தன் ஸ்லிங் பாக்கில் வைத்து நிமிர்ந்தவள் தன் அருகே வந்த ரெட் A20 காரின் கதவு திறக்க உடனே அதில் ஏறினாள். மித்ரன் ஹோட்டலில் நுழையும் போது 2:45 ஆகிவிட்டது. அம்மாவிடம் நன்றாக வாங்கி கட்டிக்கொள்ளப் போகிறோம் என நினைத்தபடி ஹாலில் நுழைந்தவன் தன் அம்மாவை தேடினான். ஹூட் சசியிடம் தீவிரமாக பேசிக் கொண்டிருந்த வினோதினி இவனைக் கண்டதும் முகம் மலர்ந்தார். அப்பாடி தப்பித்தோம் என நினைத்தவன், அம்மா இந்த குர்தா எப்படி இருக்கு எனக் கேட்டான் ஹூட். அழகண்டா நீ என்று அவன் கன்னத்தை இழைத்தவர், இப்படி திருசேரதை விட்டுவிட்டு எப்பவும் அந்த காக்கி திருசில் போரடிக்கிறே என அலுத்து கொண்டார் ஷூட். இதுக்கே அசந்தட்டா? ரிசப்ஷனில் டக்ஸ் போட்டு எப்படி அசத்த போறேன் பாரு என தன் அம்மாவின் தாடையை பிடித்து ஆட்டினான். மச்சான், அது என்னோட ரிசப்ஷன், பிளீஸ் டோன் ஸ்டீல் த ஷோ என சிரித்தபடி சொன்னான் சசிதரன். ஊட் சரி மாப்பிள்ளை என பவ்யமாக சொன்னவன், அம்மா எங்கே சமயம் என்ற மகனிடம், அவளுக்காகத்தான் காத்துட்டு இருக்கோம் என்றார் ஷூட். 2:30 எப்பவும் அவ நேரத்துக்கு வரதில்லை என அலுப்புடன் சொன்னவன் சமயமை தன் செல்லில் அழைத்தான். ஹூட் செல் ஸ்விட்ச் ஆப் செய்யப்பட்டு இருப்பதாக தானியங்கி குரல் சொல்ல சசியிடம் அவளை அழைக்க சொன்னான். அவனுக்கும் அதே பதில் வர தன் அம்மாவிடம், இன்னும் சின்ன பொன்னாவே இருக்கா, ஒழுங்கா பாட்டரி சார்ஜ் கூட போடலை பார் என அழுத்து கொண்டான் மித்ரன். டிரைவர் பிக்கப் செய்ய போயிருக்காரா என் கேட்டவனிடம், இல்லை ஸ்மிருதி கூட போயிருக்கா, அவ காரில் அழைச்சிட்டு வருவா என்றார். ஸ்மிருதியின் செல்லை அழைத்தவன், அது பிஸியாக இருக்க உடனே மறுமுறை அழைத்தான். செல்லை எடுத்த ஸ்மிருதி சொன்ன செய்தியில் ஒரு நொடி முகம் மாறியவன் தன்னை சமன் செய்து, நீ அங்கேயே இரு, நான் வர்ஜேன் என்றான் ஹூட். ஸ்மிருதி வண்டியில் ஏதோ ப்ராப்ளமாம், கால் டாக்ஸியும் கிடைக்கலை போலிருக்கு, நான் போய் அழைச்சிட்டு வர்ஜேன் என்று தன் அம்மாவிடம் சொல்லிவிட்டு கிளம்பினான் ஹூட். பியூட்டி பார்லரில் அழும் நிலையிலிருந்த ஸ்மிருதியை கண்டவுடன் மித்ரனுக்கு ஏதோ நடந்திருக்கிறது என்று புரிந்து போனது. ஆனால் தன் உணர்வுகள் எதையும் வெளிக்காட்டாமல், ஸ்மிருதி நிதானமாக என்ன நடந்தது என்று சொல்லு என்றான். அண்ணா, நான் கார் எடுத்துட்டு வரும்போது பார்லர் வாசலில் சமயம் இல்லை, பின்னால் டிராஃபிக் அதிகமானதால் என்னால் வண்டியே அதிக நேரம் இங்கே நிறுத்த முடியலை, பக்கத்து கடை வாசலில் நிறுத்திட்டு இங்கே உள்ளே வந்து பார்த்தேன், சமயம் இங்கேயும் இல்லை, செல்லில் கூப்பிட்டாலும் ஸ்விட்ச் ஆப் என்றே வருகிறது என்று சொல்லும் போதே அழுதுவிட்டாள். சமயம் நேரமாகிவிட்டதால் ஹோட்டலுக்கு போயிட்டாளா என்று தெரிஞ்சுக்கத்தான் உங்களை செல்லில் கூப்பிட்டேன், உங்க லைன் பிஸியாக இருந்தது, ஆனா உடனே நீங்களே திரும்ப கால் பண்ணீங்க என்றாள் ஷூட். இருக்கும், அவ நேராக ஹோட்டலுக்கு போயிருப்பா என்ற மித்ரன் மெஹந்திக்கு மனைவியுடன் வந்திருந்த தன் நண்பனும் சக போலீஸ் அதிகாரியுமான அகிலனை அழைத்தான் ஹூட். அகில், சம்யுக்தா ஹோட்டலுக்கு வந்துட்டாளா எனக் கேட்டான் ஹூட். இல்லை மித்ரன், நீ கூட்டிட்டு வரப்போனதா அம்மா சொன்னாங்க, எனி ப்ராப்ளம் எனக் கேட்டான். அவ பார்லரில் இருந்து கிளம்பிட்டா, இந்நேரம் அங்கே வந்திருக்கணும், அவ வந்தவுடன் என்னை கூப்பிடு என்றான். சரி, அவ வந்தவுடனே உன்னை கால் பண்ணறேன் மித்ரன், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைதானே என கவலையாக கேட்ட அகிலனிடம், எதுவும் இருக்கக்கூடாது என்றுதான் வேண்டிக்கிறேன் என்றான் தளர்ந்த குரலில் மித்ரன். யூர் அகில், நீ எதற்கும் அப்பா அம்மா சசி மேல ஒரு பார்வை வச்சுக்க அலர்ட்டாயிரு, எதுக்கும் அந்த ஏரியா போலீஸை அலர்ட் செஞ்சிரு என்றான் தூட். சரி மித்ரன், நீ கவலைப்படாதே, நான் பார்த்துக்கறேன் என உறுதியளித்த அகிலனிடம் மித்ரன் நன்றி சொன்னான். சிசிடிவி பதிவு இருக்கா எனக் கேட்ட மித்ரனிடம், அதன் சிடியே பதட்டத்துடன் அந்த பாலரின் மேலாளர் கொடுத்தாள் ஷூட்.
சிசிடிவியின் பதிவை ஓடவிட்டு பார்க்கும்போது அழக தேவதையாய் பாலரின் வாசலில் நின்றிருக்கும் தங்கியை கண்டதும் இதயத்தில் சுமை ஏறியது. சம்யுக்தா கிரெடிட் கார்டை கொடுத்த பெண்ணிடம் நன்றி சொல்லி தன் பாகில் வைத்து நிமிர்கிறாள். அவள் அருகே வந்து நின்ற ரெட் ஐ 20 காரின் கதவு திறக்க அதில் ஏறிக்கொள்கிறாள் ஷூட். அண்ணா, இது என் கார் மாதிரியே இருக்கு. சம்யு என் கார் என்று நினைச்சு வேற காரில் ஏறிட்டாள் என நடுங்கும் குரலில் சொன்ன ஸ்மிருதியிடம், கவலைப்படாதே, கார் மாறி ஏறிட்டது தெரிஞ்சதும் எங்காவது பக்கத்தில் இறங்கி இருப்பாள் என்றான் ஷூட். இருக்கும் அண்ணா, ஆனா இங்கேயிருந்து ஹோட்டல் 10 நிமிஷம்தான். மணி இப்போது 3:30 ஆகிவிட்டது. இதனை நேரம் அவ ஹோட்டலுக்கு போயிருக்கணும் என்றாள் கவலையுடன் ஸ்மிருதியூர். எத்தனை முறை பார்த்தும் அவனால் சம்யுக்தா ஏறிய காரின் நம்பரை பார்க்க முடியவில்லை. சிடியை காப்பி செய்து எடுத்துக் கொண்டவன் கண்ட்ரோல் ரூமிற்கு போன் செய்தான். பாலருக்கு அருகே இருந்த சிக்னலின் சிசிடிவி பதிவை எடுத்து அவனது செல்லிற்கு அனுப்ப சொன்னான் ஹூட். ஸ்மிருதி, உன் கார் சாவியை கொடு. உன் காரை வீட்டில் விட சொல்றேன். நீ என் கூட வா என்றான் ஹூட். சரி என தலையசைத்து அவனிடம் சாவியை கொடுத்தாள். மித்ரன் பக்கத்திலிருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் செய்து உடனே ஒரு காவலரை அனுப்ப சொன்னான். பக்கத்து கடை வாசலில் நிறுத்தியிருந்த அவன் போலீஸ் இன்னோவா வண்டியில் ஸ்மிருதியை ஏற சொன்னவன் தன் செல்லில் யாரையோ அழைத்தான். காரில் உட்காருவோம் என நினைத்த ஸ்மிருதி அதன் முன் கதவை திறந்தாள். அங்கே சீட்டில் இருந்த சம்யுக்தாவின் ஸ்லிங் பாகை கண்டு அண்ணா என்று அலறிவிட்டாள் ஷூட். என்ன என்று பதறிய படி வந்த மித்ரனிடம், அண்ணா, இது சம்யு எடுத்துட்டு வந்த பாக் என நடுக்கத்துடன் சொன்னாள் ஷூட். சிசிடிவி பதிவில் ஏற்கனவே அந்த பாகை பார்த்திருந்தவன் அதை தன் வண்டியில் எதிர்பாராமல் கண்டவுடன் அவருக்கு கண்கள் இருட்டிக் கொண்டு வந்தது. தலையை கைகளால் தாங்கி பிடித்தபடி அருகே இருந்த கடையின் படிக்கட்டில் அமர்ந்து கொண்டான் ஹூட். கண்களை அழுத்தமாக மூடியவரது மனதில் சற்று முன் சிசிடிவி பதிவில் பார்த்த சம்யுவின் சிரித்த முகம் வந்து போனது. இயல்பாக கண்களை அழுத்தமாக மூடியவரது மனதில் சற்று முன் சிசிடிவி பதிவில் பார்த்த சம்யுவின் சிரித்த முகம் வந்து போனது. இயல்பாக காட்டை மறந்து தலையில் தட்டிக் கொண்டதை நினைத்தவனுக்கு கண்கள் கரித்ததையூட். சம்யு எங்கே இருக்கே? எங்கே இருந்தாலும் திரும்பி எங்கிட்ட வந்துடு என தன் தங்கையிடம் மானசீகமாக யாசித்தான்.